ஸோ ஃப்ரீலான்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு கேட்டகரி வந்து நான் பிரித்து வச்சுருக்கேன். ஸோ நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குன்னு ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி அதில் நமக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அதை இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரைஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஃப்ரீலான்சிங் ப்ரொவைட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியல் மீடியாஸ்லலாம் வந்து நிறைய பேர் அவங்களுக்குன்னு ஒரு பிராண்டிங்கை வந்து க்ரியேட் பண்ணி ப்ரொமோட் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லை அப்படின்னா ஷாப்பிஃபை ட்ராப் ஷிப்பிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்டலாம் போயிட்டு டைரெக்டாக அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி நான் மார்க்கெட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு சர்வீஸ் எல்லாம் கூட நம்ம ப்ரொவைட் பண்ணி வந்து நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ மூணாவது இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுக்காகவே ஒரு பிராண்டிங்காக க்ரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் தான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஃபைவரா சொல்லலாம், பீப்பிள் பார் ரவர், ஃப்ரீலான்சரு, அப்பர்க்கு. ஸோ அந்த கேட்டகரியில் இந்த லேட்டியமாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த லேட்டியமாக பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து ஃபெமிலியராக இருந்திருக்காது. ஏன்னா இந்த அப்பர்க்காக இருக்கட்டும் இல்லைனா ஃபைவரா இருக்கட்டும், இதை பற்றி நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப்லேயே வந்து நான் பேசியிருப்பேன். இல்லை நீங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ அக்ராஸ் இன்டர்நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து அந்த மாதிரியான ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த லேட்டியமை பொறுத்த வரைக்கும் பார்த்ததுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்ம வந்து நிறைய ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ சீக்கிரத்தில் நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லா ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ் மாதிரியும் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து காம்படிஷனும் வந்து இருக்குது. ஸோ ஆனால் மற்ற ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் நிறையவே வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து கிரிப்டோவில் வந்து பே பண்ணுறாங்க. ஸோ மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எதில் பே பண்ணுவாங்கன்னா டாலரில் இல்லைன்னா யூரோ, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டாலர் இல்லைனா யூரோ பே பண்ணுவாங்க. ஆனால் இதில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 சம்திங் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோலையும் வந்து பே பண்ணுறாங்க. அண்டு இன்னொரு காயினும் இருக்குது, ஆனால் அந்த காயின் வந்து கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்கரேஜஸ்லையுமே வந்து பார்த்துருக்க மாட்டீங்க, லிஸ்ட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40% வந்து இவங்க பே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நான் வந்து சொல்லியிருக்கேன், முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் இந்த லேட்டியமை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு ரெண்டு கேட்டகரி வந்து பிரித்து வச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நானும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த லேட்டியமை பற்றி. ஆனால் அந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த யுவை வந்து வேறு. ஸோ அந்த வெப்சைட்டினுடைய யுவைங்கிறது வேறு, ஆனால் இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புது யுவை, புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஓகே, கண்டிப்பாக இந்த ஒரு யுவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு கேட்டகரியாக வந்து ஃப்ரீலான்சருக்கு வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஒன்று வந்து மைக்ரோ டாஸ்க் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம இன்ஸ்டன்ட் ஹையர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து புதுசாக யாராச்சும் இந்த இன்ஸ்டன்ட் கேட்டகரி அண்டரில் வந்து யாராச்சும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே எல்லாமே லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.90 சென்ஸுக்கான லைட் காயினில் வந்து பே பண்ணுறாங்க. $2 இதுவும் வந்து பே பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 8 பேருக்கு அவர் வந்து இது பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன், கம்ப்ளீட் நினைக்கிறேன். ஸோ சைன் அப் ஃபார் ஸ்டார்க் கோல்டு மெம்பர்ஷிப். ஸோ $2 வந்து பே பண்ணுறாருன்றும் போது இது கொஞ்சம் சிரிப்பாக இருக்கு இல்லையா? ஏன்னா கோல்டு மெம்பர்ஷிப் நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு $30 சாரி ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது $20 தான், அதுக்கு ஒரு $2 கொடுக்குறாருன்றும் போது கண்டிப்பாக இது வர்த்தே இல்லை. சரி ஏதோ சொல்ல போயிட்டு நான் வந்து இதுக்குள்ளே வந்துட்டேன். சரி ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் ஆயிரும். அண்டு மேக்ஸிமம் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க சரியா? ஏன்னா $2 பே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் போயிட்டு வந்து கோல்டு மெம்பர்ஷிப்லாம் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் ஹையரில் இந்த மாதிரியான டாஸ்க் தான் நமக்கு வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ ரெண்டாவது கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ பெய்டு ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் ஃபார் பிட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதில் நியூவஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக யாராச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா $100 $500 பிட்காயினில் நாங்கள் வந்து பே பண்ணுறோம். ஐ மீன் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் பிட் பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ணி உங்களுடைய ஒர்க் சாட்டிஸ்ஃபைடு ஆகிடுச்சு அப்படின்னா இதில் வந்து பே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய ஸ்கில்லை பொறுத்து நீங்கள் வந்து பிட் பண்ணிக்கலாம், நீங்கள் எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அது ஒர்க்கில் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ $100 $500 ஒர்க்கை வந்து நாங்கள் பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிம்பிளாக வந்து இப்போதைக்கு நான் ஒரே ஒரு இன்ட்டு மட்டும் நான் சொல்லிடுறேன், ஏன்னா ஃபுல்லாகவே இந்த ஒர்க்கை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ $1 எத்தனை ஒர்க்கு காயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ஒர்க்கு காயின் இஸ் ஈக்குவல் டு $1 ஓகேவா? ஸோ $1 வந்து பார்த்திங்கன்னா 1000 ஒர்க்கு காயின் வந்து ஈக்குவலு. அண்ட் இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேட்டியமுடைய ஓன் காயின் அப்படின்னு வந்து இவங்களே வந்து சொல்லிக்கிறாங்க.
ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு ரெண்டு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, என்ன தெரியுமா? அது வந்து இப்போ நீங்கள் இதுக்குள்ளே வந்துட்டீங்க, சைன் அப்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டீங்க. ஸோ நார்மலாக வந்து ஃப்ரீலான்சரு அப்போருக்கு பீப்புள் பரவாயில்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓசியில் சில கனெக்ட்ஸு அப்புறம் பிட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு 10 பாயிண்ட் இந்த மாதிரிலாம் தருவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இங்கே ஏதாச்சும் தருவாங்களாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படியெல்லாம் எதுவும் தரமாட்டாங்க. ஸோ ஃப்ரீயாக தரமாட்டாங்கன்னா அந்த மாதிரியான ஒரு இதுவே லிமிடேஷன் வந்து கிடையாது. ஸோ இதில் வந்து என்ன லிமிடேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஸோ சிம்பிளாக நான் வந்து இதை கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பிளான்ஸ்ன்னு இருக்குது இல்லையா, இதை கொடுத்து போனோம் அப்படின்னா டீட்டெயிலாக நம்மளுக்கு வந்து புரியும். ஸோ இந்த பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு விதமான பிளான் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரீ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கெட் வெரிஃபைடு அண்டு லேட்டியம் ப்ரோ. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இது வந்து நான் பெருசாலாம் இழுக்க மாட்டேன். இப்போ நம்ம வந்து ஃபைவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24 மணி நேரத்துக்கு 10 ப்ராஜெக்ட்க்கு வந்து நம்ம பிட் பண்ணலாம். ஸோ ரிக்வஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அங்கே வந்து நம்ம 10 ப்ராஜெக்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரிக்வஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். அதுவே நம்ம அப்பாருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு மந்த்துக்கும் 10 கனெக்ட்ஸ் வந்து ஓசியில் தருவாங்க. ஸோ 10 கனெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓசியில் தருவாங்க. ஆனால் ஒவ்வொரு நம்ம ப்ராஜெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கனெக்டான்னு கேட்டிங்கன்னா அப்போ இருக்கலாம் கண்டிப்பாக கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு நமக்கு முன்னாடி முந்திக்கிறாங்களோ அதை விட நம்ம ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு கனெக்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கன்சியூம் பண்ணிக்கும். ஸோ கன்சியூம் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து வேணால் ப்ரோக்ராமும் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இப்போ 10 பேர் நமக்கு முன்னாடி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் முன்னாடி நம்ம போகணும்னா ஒரு 11 கனெக்ட்ஸாச்சும் நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ நம்மக்கிட்ட கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்த்துக்கு 10 கனெக்ட்ஸ் தான் அப்போ இருக்கல. இதில் 11 கேட்டால் கண்டிப்பாக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ உண்மையே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகமான கனெக்ட்ஸ் வேணும் அப்படின்னா அப்போ இருக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரீலான்சரும் அதே மாதிரி தாங்க, நம்ம பிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து வேணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க, எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க நம்மளுடைய பிட் ரிக்வெஸ்ட்டை பார்க்கக்கூடாதுன்னா அதுக்கும் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அவங்க வந்து நம்மக்கிட்ட இருந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த லேட்டியமில் ஃபஸ்ட் பிளான் நம்ம சைன் அப் பண்ணிட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது இல்லையா. இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதோட நம்ம காட்டாத கரெக்டாக இருக்கும். ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ப்ரௌஸுக்கு போயிடலாம். ப்ரௌஸுக்கு போயிட்டு ப்ராஜெக்ட் ஃபார் பிட்ஸு நியூ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த ப்ராஃபைலெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இதுக்கு மேலே இந்த வெரிஃபைட் பேட்ஜ் எல்லாம் இருக்காது. ஸோ ஓகேவா, இந்த மாதிரி இப்போ நீங்கள் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி வெரிஃபைட் ப்ராஜெக்ட் இது பேட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்க மாட்டாங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்மளால் வந்து நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரீசன் தான். இப்போ இவங்க வெரிஃபைட் பண்ண ஒரு கிளையண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா தாராளமாக நம்ம போயிட்டு வந்து நம்மளுடைய ப்ராஃபைலும் வெரிஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய ப்ராஃபைல் வந்து வெரிஃபை பண்ணலை, ஹியூமன் வெரிஃபிகேஷன் பண்ணலை அப்படிங்கிற போது அப்போ வந்து இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி எந்த ஒரு வெரிஃபிகேஷனும் பண்ணாத கிளையண்ட்ஸுக்கு நாமளும் வெரிஃபை பண்ணாமல் ஒரு ப்ராஃபைல் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் அதுவே இந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் வெரிஃபிகேஷனும் பண்ணியிருக்காங்க, டிக்கு உங்களோட ப்ராஃபைல் சுற்றி டிக் இருக்குது இல்லையா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் வெரிஃபிகேஷனு. அண்ட் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ அப்படிங்கிற ஒரு இது சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 1880 டாஸ்க் வந்து முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ப்ராஃபைல் இருக்கக்கூடிய டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து கண்டிப்பாக வெரிஃபைட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நாங்கள் வந்து உங்களை கம்பல் பண்ணலை, நீங்கள் வந்து கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னால சொல்லிட்டு நான் கம்பல் பண்ணலை. பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ ஃப்ரீலான்சராக இருக்கட்டும் அப்பர்க்காக இருக்கட்டும் அதில் நம்ம வந்து கனெக்ட்ஸ் எல்லாம் வாங்குவோம், காசு கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் நம்மக்கிட்ட காலி ஆகிற போதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவோம், அந்த கனெக்ட்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த லேட்டியமை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையவே கிடையாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து $12 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ $12 கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா எல்லா ப்ராஜெக்ட்டுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக ரிக்வஸ்ட் வந்து பண்ணிக்கலாம், அதாவது ப்ரொப்போசல் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து லேட்டியம் ப்ரோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா $9 per month. ஸோ நீங்கள் வந்து ஒருவேளை நீங்கள் இதுக்குள்ளே ஒரு ட்ரை கொடுக்குறீங்கன்னா தப்பே கிடையாது. ஏன்னா ஒரு $12 கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் வந்து இது இருக்கும். ஸோ ஓகேவா, இந்த $9 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது சும்மா உப்புச்சப்பா தான். ஏன்னா இது வந்து இது இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபை பண்ணப்படுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோ அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த $12 கொடுத்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓசிலே ஒரு மந்த் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோ பேட்ஜும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் கண்டிப்பாக நீங்கள் இந்த வெரிஃபை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே த வெரிஃபைடு பேட்ச் ஆன் யுவர் அவதார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் அன்லிமிட்டட் ஃப்ரீலான்சர் ஃபோட்டோஃபோலியோஸ் ப்ராஜெக்ட் ஃபீஸ் ஆஸ் லோ ஆஸ் 5%.
ஸோ நீங்கள் அன்வெரிஃபைடாக இருந்தீங்க அப்படின்னா 10% ஃபீ வந்து நாங்கள் பிடிப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 10%க்கு உள்ள அப்படிங்கிற மாதிரி அதுவே நீங்கள் வந்து $12 கொடுத்து ஹியூமன் வெரிஃபிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா 5% ஃபீஸ் வந்து நாங்கள் பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 0% ஃபீஸ். ஸோ சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எதுக்குமே வந்து ஃபீஸ் கிடையாது. ஆனால் மற்ற ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த லேட்டியம்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தாங்க. உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் இது. ஸோ அவ்வளோதான், இந்த மூணு பிளானில் நீங்கள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய விருப்பம் தான். ஏன்னா நீங்கள் ஒரு வெப்சைட் டிசைனராக இருக்கலாம், லோகோ டிசைனராக இருக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு யூடியூப் தம்ப்னெயில், கிளிக்பைட் தம்ப்னெயில், இல்லைனா இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி எதுவாக வேணாலும் உங்கள்கிட்ட ஸ்கில் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரியான பிளானை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதாலும் சரி, இல்லைனா $12 கொடுத்து ஹியூமன் வெரிஃபிகேஷன் பண்ணாலும் சரி, இல்லைனா $9 கொடுத்து ப்ரோ பண்ணாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது. என்னுடைய பேமெண்ட்டு அண்டு இது வரைக்கும் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அண்டு மினிமம் த்ரெஷ்ஹோல்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ராவல் மெத்தடு, பேமெண்ட் மெத்தடு, அண்டு முக்கியமாக ஒர்க்கை பற்றி தான் இதுக்கு மேலே வந்து நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மை வாலெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து எப்படி ஒரு சர்வீஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுங்களை பார்த்தலாம். சரியா? ஸோ இப்போ மை வாலெட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போது என்கிட்ட இருக்கிறது $1.54 $1.54 வந்து இருக்குது. ஸோ $1 வந்து நமக்கு எவ்வளோ மினிமம் த்ரெஷ்ஹோல்டு இருக்கணும் நம்ம வித்ட்ரா பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வித்ட்ரான்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து கீழே காட்டும் நீங்கள் எவ்வளோ வந்து வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மினிமம் வந்து $10 வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா $5. ஸோ நீங்கள் $5 சொல்லிட்டு $5 நீங்கள் வந்து பயந்துருவீங்க. ஸோ அப்படி பயப்படுறதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பிகாஸ் நம்ம மற்ற ஃப்ரீலான்சிங் எக்ஸாக்டாக சொன்னோம் அப்படின்னா ஃபைவர் அப்வொர்க்லலாம் நீங்கள் $1 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் கூட அதுக்கான சார்ஜை கூட அவங்க வந்து பிடிச்சிருவாங்க. அண்டு அவங்களுடைய முக்கியமான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு $5 $1 பிடிக்கிறது தான் அவங்களுடைய ப்ரொசீஜரு. ஆனால் இந்த லேட்டியமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் $1000 வித்ட்ரா பண்ணால் கூட சரி, $5 தான் உங்களுக்கான ஃபீஸு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் லைவாகவே காட்டுறேன். ஸோ இப்போ $1000 வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா $1000 வந்து போட்டுட்டேன். ஃபீ வந்து பார்த்திங்கன்னா $5. டோட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா $995 வந்து இங்கே ரெசீவ் பண்ணிப்பீங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பட் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா $1.5 தான் இருக்குது. அப்போ எதுக்குடா எஸ்டிமேட் பேலன்ஸில் $7.04 இருக்குதுன்னு கேட்குறீங்களே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஏர்ன் பண்ணேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும், எப்பட்றா இதில் நீ வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலும் ஏர்ன் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எக்யூப்மெண்ட் ஏதாச்சும் வாங்கினேன்னு கேட்டு. ஆனால் நான் எக்யூப்மெண்ட் எல்லாம் எதுவும் வாங்க கிடையாது. ஸோ என்கிட்ட அந்த ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தவங்க நான் பிட் பண்ணவங்களுடைய ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வீடியோ எடிட்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணுங்கிறதுக்காக நிறைய பேருடைய வாய்ஸ் ஓவர் உங்களுடைய மொபைலில் கூட யூஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $8 ஒர்க்ஸை வந்து நான் ஏர்ன் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களுக்காக ஒரு $2 ஒர்க்ஸை வந்து நான் செலவு பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ. அதுவும் எதுக்காக அப்படின்னா சிபிஎல் லீடு, அதை வச்சு தான் நான் வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக அதுக்கான ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா $1 நமக்கு வந்து $5 வந்து ஃபீஸை வந்து போட்டிருக்காங்க. அண்டு நானும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் வெரிஃபிகேஷன் அந்த $12 சப்ஸ்கிரிப்ஷன் தான் நான் இருக்கேன், ப்ரோ வந்து கிடையாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த வந்து பார்த்திங்கன்னா மற்ற கிரிப்டோ கரன்சிக்கெல்லாம் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ பிட்காயின் எடுத்துக்கிட்டோன்னா ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வேரி ஆகும். இப்போது $1 $5 ஃபீ வந்து சொன்னாங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 0.001 BTC நீங்கள் வந்து மினிமமாக வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அண்டு ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.0005 BTC வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸை வந்து நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பிட்காயின் வந்து போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட ஒரு பிட்காயின் இல்லை பட் போடுறேன். ஸோ இப்போ நான் வந்து வாலெட் அட்ரஸிங் வந்து கொடுத்தேன் அப்படின்னா ஸோ நம்ம இங்கே நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் வரும். நான் வந்து காயின் பேஸில் வந்து வாலெட் வச்சுருக்கேன், பினான்ஸில் வச்சுருக்கேன், இல்லைனா காயின் சுவிட்சில் வச்சுருக்கேன், அப்புறம் வஸிரக்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட இதில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு காயின் சுவிட்சுங்கிறது தான் எனக்கு என்னமோ ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரோக்கரேஜ்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ அந்த எதில் இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய கிரிப்டோவுடைய வாலெட் அட்ரஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபீஸ் போக உங்களுக்கு 0.999500 பிடிசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா ஆகிடும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எத்தீரியம். ஸோ ஒவ்வொன்றா சொல்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு கிரிப்டோக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து வேறு ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்து 0.005 எத்திரியம் வந்து மினிமம் வித்ட்ரால் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஃப்ளாட் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.003 வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஃபீஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, சிம்பிளாக நீங்கள் வந்து மினிமம் த்ரெஷ்ஹோல்டும் அண்ட் வித்ட்ரவல் மெத்தடும் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. ஸோ இப்போது நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஒர்க்கை ஏன் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை எப்படா வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ இதில் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், இப்போதைக்கு எங்கிட்ட இருக்கிறது 0.000810, அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் அதை லைவாக வித்ட்ரா பண்ணணும்னு தான் நினச்சேன், பட் இருந்தாலும் செக் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக வித்ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ட்ரேடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வந்து கொடுத்துருந்தாங்க வித்ட்ரா பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரை வந்து கொடுத்துருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து யூஎஸ்டிசி ஒர்க் அந்த பேரை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிம்பிளாக வந்து இங்கே செல் ஒர்க்குன்னு இருக்கும், இதை கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து உங்களுடைய ஒர்க்கு வந்து எவ்வளோ இருக்குது, யூஎஸ் டாலருக்கான ஒர்க் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அப்பியர் ஆகும். ஸோ அமௌண்ட் டு செல் அப்படின்னு இருக்குது இல்லையா, அங்கெல்லாம் ஃபில் பண்ணிவிடுங்க. அது ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி லிமிட்டுங்கிறது இருக்கிறதுக்கு பதிலாக மார்க்கெட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் வரும்போது வித்ட்ரா பண்ணிக்கலாம் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் யூஎஸ்டிசி காயினுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிள் காயின், அண்டு நான் நேற்று ட்ரேட் பண்ணும்போது இந்த க்ளோஸ் அவுட் ஆப்ஷனெல்லாம் இருக்கும், நம்ம எப்பவுமே ட்ரேட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளோஸ் அவுட் ஆப்ஷன் வந்து க்ளோஸ் ட்ரேடுன்னு நினைக்கிறேன், அந்த ஆப்ஷன் ஏதோ ஒன்று இருக்கும் வெளியே வர்றதுக்கு, செல் பண்ணிவிட்டு மறுபடியும் வெளியே வர்றதுக்கு, ஆனால் அந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்பியர் ஆகலை. ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ அந்த பிரச்சனைலாம் நம்மளுக்கு வந்து தேவையே கிடையாது, சிம்பிளாக லிமிட்டுங்கிறத சூஸ் பண்ணாமல் மார்க்கெட் டைரெக்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்சே பண்ணிக்கோங்க சரியா. ஸோ டைரெக்டாக நீங்கள் யூஎஸ்டிசிக்கு உங்கள் ஒர்க்கில் இருந்து எக்ஸ்சேஞ்சை வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட்டுங்கிறது கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, 0.000810 இருக்குதுயா, ஸோ அதை வந்து அமௌண்ட் டு செல் அப்படிங்கிறதுல போட்டுக்கோங்க. ஸோ எஸ்டிமேட் ஆவரேஜ் ப்ரைஸ் ஓகேவா, இங்கே எவ்வளோ வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கில் காட்டும், லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டிசியில் காட்டும், அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஃபீ வந்து 0.1% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீன்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போது செல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா செல் ஆகிடும். இப்போ டைரெக்டாக போயிட்டு யூஎஸ்டிசியில் நம்மளுடைய லேட்டியமுடைய வாலெட்டில் இருக்கக்கூடிய யூஎஸ்டிசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அமௌண்ட் வந்து அப்டேட் ஆகிடும். அண்டு அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா ஒன் கிளிக் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இதே பண்ண போகிறீங்கன்னா கன்ஃபர்ம் இந்த மாதிரியான பட்டன்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கொடுத்துருங்க. ஸோ இது கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இந்த செல் ஆப்ஷன் கொடுத்த உடனே டைரெக்டாக வந்து யூஎஸ்டிசிக்கே வந்து செல் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரே பேர் வந்து ஒர்க்கு யூஎஸ்டிசி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த லேட்டியமாக பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒர்க்லேயே அதிகமாக பே பண்ணுறாங்க, நானும் அதிலேயே ஏர்ன் பண்ணுறேன், ஆனால் அது எப்பட்றா நம்ம வந்து யூஎஸ் டாலருக்காக வித்ட்ரா பண்ணுறது இல்லைனா மற்ற கிரிப்டோக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எப்பட்றா வித்ட்ரா பண்ண சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு தலைவலியாக இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கான சொல்யூஷன் வந்து நாங்கள் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியா எல்லாமே வந்து இது பண்ணியாச்சு, எப்படி வித்ட்ரா பண்றது, மினிமம் த்ரெஷ்ஹோல்டு, அண்டு நமக்கு கிடைக்கக்கூடிய ரெண்டு கேட்டகரின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன், அந்த மூணு பிளான்ஸை பற்றி நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நான் வந்து ப்ராஜெக்ட் வந்து பிட் பண்ணிட்டேன், நீ கூட பல வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதிகமாக ரெஸ்பான்ஸே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் மட்டும் கிடையாதுங்க, ஃபைவரில் அப்வொர்க்கில் கூட நான் நிறையா பிட் பண்ணியிருக்கேன் ஓகேவா, நிறையா வந்து பிட்க்கு வந்து நான் ப்ரொபோசல் வந்து கொடுத்துருக்கேன், எனக்கும் அதிலலாம் வந்து நிறையா வந்து இது ரெஸ்பான்ஸ் ரிப்ளை வந்து கிடச்சிருக்காது. ஸோ அதே மாதிரி தான் எல்லா ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்மும் நம்மளுடைய பெஸ்ட்டை வந்து ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக மை ப்ரொஃபைலுக்கு போனேன் அப்படின்னா இங்கே வந்து நம்மளுடைய இதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ப்ரொஃபைல், நல்லா இருக்குது இல்லையா பேக்ரவுண்டு இதெல்லாம். ஸோ இது நான் சிம்பிளாக வந்து இதில் தான் நான் இது பண்ணேன், கேன்வாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணேன்.
அண்ட் ஆஸ் எ ஃப்ரீலான்சராக வந்து பார்த்தீங்கன்னா 5-star ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஸ் எம்ப்ளாயராக வந்து பார்த்தீங்கன்னா 2.5 ரேட்டிங். அண்ட் ப்ராஜெக்ட் வந்து 28 வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கான ரீசனெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை பற்றி சிபிஐ லீடும் இதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது, அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதில் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நான் என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா, ஐ வில் டூ ஆல் கைண்ட் ஆஃப் டேட்டா என்ட்ரி ஒர்க்குன்னு ஒரே ஒரு சர்வீஸ் மட்டும் தான் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் இதில் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணதில்லை, பட் இதுக்கு மேலே அப்படி இப்படி கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரீலான்ஸ் மற்ற ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு எல்லாமே வந்து இந்த அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. ஸோ சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சைன் அப் பண்ணி உள்ளே வந்துட்டதுக்கப்புறமா உங்களுடைய பயோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டதுக்கப்புறமா சர்வீஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆட் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறமா சர்வீஸ் டைட்டில், ஸோ உங்களுடைய டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஐ வில் கிரியேட்டு என்னது, ஐ வில் கிரியேட் யூடியூப் தம்ப்நெயில். ஸோ சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா அது கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா டிஸ்கிரிப்ஷன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன பண்ண போகிறீங்க, ஸோ நீங்கள் எப்படியெல்லாம் டிசைன் பண்ண போகிறீங்க, இதுக்கு முன்னாடி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு, கிராஃபிக்ஸ் அண்ட் டிசைன் சொல்லிட்டு இது பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. சப் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா லோகோ, பிராண்ட், ஸ்டைல், இல்லுஸ்ட்ரேஷன், ரெசியூம். ஸோ இதில் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சு யூடியூபுக்குன்னே ஸ்பெசிஃபிக்கான சப் கேட்டகரி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதர்னே சூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ சர்ச் டேக் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், நம்ம இதிலலாம் பண்ணுவோம் இல்லையா, ஃபைவர்லலாம். இப்போ வந்து தம்ப்நெயிலா, தம்ப்நெயில் ஜஸ்ட் இந்த ஃபார்வர்ட் பட்டன் அடித்தோம் அப்படின்னா அது வந்து ஸ்டோர் ஆகிட்டுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அவ்வளோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சர்ச் டேக்கை வந்து கொடுத்துக்கணும். ஸோ ஒன்றுன்னு இல்லை, மேக்ஸிமம் நிறையவே வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் கவர். ஸோ கவர் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் உங்களோடது கொடுத்தாலும் சரி, இல்லைனா இதில் இருக்கிறதே நீங்கள் கொடுத்துக்கிட்டாலும் சரி, எனக்கு மேக்ஸிமம் உங்களுடைய ஃபோட்டோவே கொடுங்க, எதுக்கு நம்ம வந்து மற்றவங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து கொடுக்கணும், சரியா? ஸோ உங்களுடைய ஃபோட்டோஸை வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஃபைவரில் நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுறீங்களோ ஜிக் அப்படி தாங்க, வேறு இதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ பேசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் யுவர் பேக்கேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் தம்ப்நெயிலுக்கான ஒரு இது தானே சொல்லியிருந்தேன். ஸோ தம்ப்நெயிலில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு தம்ப்நெயிலில் சாரி 3 தம்ப்நெயில் கொடுக்குறேன், ஒன் டே டெலிவரியில் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா $5 அப்படின்னு சொல்லிட்டு ரிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா 1. ஸோ காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதில் வேணாலும் பே பண்ணலாம், ஏன்னா இதுக்குள்ளே வந்து இதுக்குள்ளே கிளைண்ட்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா கிரிப்டோலையும் பே பண்ணிக்கலாம், யுஎஸ் டாலர்லையும் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ யுஎஸ் டாலருக்கு அப்புறமா லேட்டியமுடைய ஒர்க்கு கைண்ட் தான் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் எத்திரம் கூட பார்த்திங்கன்னா எத்திரம் இருக்குது, லைட் காயின் இந்த மாதிரியான காயின்ஸில் எதுவும் இல்லை. ஸோ அதை கூட நீங்கள் வந்து இதில் நீங்கள் வந்து எனக்கு பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ சிம்பிளாக நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் அது இதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ டைப் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அடிஷ்னல் ரிவிஷன்ஸ் இதெல்லாம் எதுவும் தேவையில்லை, நெக்ஸ்ட்டு கொடுத்துப்போம். ஃப்ரீக்வன்ஸ்லி ஆஸ்க்ட் க்வெஸ்சன்ஸ் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருந்து இப்போ தம்ப்நெயில் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுடைய வீடியோடைய லிங்க்கு கொடுங்க, இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான தம்ப்நெயில் வேணும், வேறு ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சும்மா எஃபெக்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க, பிரச்சனை வந்து கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ரெக்யர்மெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல்லே கொடுத்துக்கலாம். இப்போ ஃபினிஷ் அண்டு அவ்வளோதாங்க. ஃபைனலாக இப்போது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நெக்ஸ்ட்டு சர்வீஸ். ஆனால் இதை நான் வந்து போஸ்ட் பண்ணுறது கிடையாது, ஏன்னா ப்ராப்பராக க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது போஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போஸ்ட் ஆகிடும். ஸோ சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் உங்களுடைய சர்வீஸை வந்து லேட்டியமில் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோஃபோலியோ. ஸோ ஃபோட்டோஃபோலியோ பற்றி உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது, பிகாஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபோட்டோஃபோலியோங்கிறது ஏன் மஸ்ட் அப்படின்னா, நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது இல்லைனா நம்மளை ஒருத்தர் வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோஃபோலியோவை பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரீசனாகவும் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபோட்டோஃபோலியோ வந்து கொடுத்துருங்க, முடிஞ்ச வரைக்கும் இல்லை மஸ்ட் ஃபோட்டோஃபோலியோ கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டவுட் ஒன்று இருக்கும், இதெல்லாம் சரி தான் பேமெண்ட் மெத்தட் வந்து சொல்லிட்டேன் அண்டு பிளான்ஸ் இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ஆனால் இதில் நாங்கள் எப்படி கிளைண்ட்ஸை வந்து அப்ரோச் பண்ணுறது, இல்லைனா எப்படி எங்களுக்கான ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கும், நாங்கள் எப்படி எங்களுடைய சர்வீஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு
எல்லாத்துலேயும் சொல்கிற மாதிரி தான், சோஷியல் மீடியாவை சூஸ் பண்ணிக்கோங்க, அங்கே வந்து உங்களுடைய சர்வீஸை நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ட்விட்டர், ஃபேஸ்புக்கு, லிங்க்டின், அப்புறம் இது என்ன அதுன்னு தெரியலையே, வெல்த் எஃபெக்ட் மாதிரி லோகோ இருக்குது, ஆனால் அது அது இல்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் ரெட்டிட் இருக்குது, இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய லிங்க்கை கூட காப்பி பண்ணி போயிட்டு ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லேட்டியமை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் டிஎம் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏங்க தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க, இப்போ தான் ஒரு மேட்ரு வந்து பார்த்திங்கன்னா மண்டேக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. ஸோ எகெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைபராக இருக்கட்டும் இல்லைன்னா அப்பர்க்காக இருக்கட்டும், அதில் வந்து ஒன்ஸு கிளைண்ட் நமக்கு வந்து பே பண்ணிட்டாங்கன்னா 14 days வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் கிளியரன்ஸ்லேயே போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த 14 days அப்புறம் தான் அந்த ஒரு அமௌண்ட்டு நம்ம பர்சனல் பேலன்ஸ்க்கு வந்து அப்டேட் ஆகும். ஆனால் இந்த லேட்டியமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு தொல்லையே வந்து இல்லை. ஸோ இதில் ஒரு கிளைண்ட்டு பே பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே நம்மளுடைய வாலெட்டுக்கு வந்து அப்டேட் ஆகிடும், அதுக்கப்புறம் நம்ம அப்போவே கூட வித்ட்ரா பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்களே 14 கழிச்சு கூட நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அந்த ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இந்த லேட்டியமில் வந்து கிடையாது. ஸோ இப்போது ஃபைனலாக ஒரு தேங்க்ஸ்.